அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவரோட ஜஸ்ட் லுக்கே போதும், அவர் ஸ்டைலே போதும், அவர் அது போதும். அவர் தான் சூப்பர் ஸ்டார்னா ஸ்டைல்னு சொல்கிறாங்கல்ல, அது அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அது போதும் அவருக்கு. தலைவர் சினிமானா அவர் மட்டும்தான், வேறு லெவலில் அவர். அவர் ஃபேன் தான் நானும், சின்ன பிள்ளைலேருந்து அவர் ஃபேன் தான் நான். இன்னும் அவர் நிறையா படம் நடிக்கணும், அடுத்து இது அண்ணாத்தா கண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் படம்னாலே எல்லாமே பிடிக்கும் தான் அவங்களுக்கு. என்ன இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ப்ரோ. அவரோட ஸ்டைல், அவரோட மாசு, அவரோட ஃபேன் பேஸ் வந்துட்டு இப்போது லைக் கிட்டத்தட்ட தளபதிக்கோ தலைக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் பேஸ் வந்துட்டு அடுத்து வந்துட்டு தலை தளபதி தான் இருக்கே தவிர, அவரோட ரீச் வந்துட்டு யாருமே வரல, தளபதியும் வரல, தலையும் கிடையாது. அவர் சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு ஐடென்டிட்டி அப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். அவர் ஸ்டைலு, மாஸு, இது பிளட் ஸ்டோன் பார்த்துருப்பீங்களா இங்கிலீஷ் மூவி, அதுலேயே அவர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போலேருந்தே ஒரு க்ரேஸ் இருந்துகிட்டே இருக்கும், யாராக இருக்கும், சின்ன குழந்தையிலேருந்து இப்போ இருக்கிற சின்ன குழந்தை வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்வாங்க. சூப்பர் ஸ்டார்னால் அவ்வளோதான், ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், ரஜினி அவ்வளோதான். அவருக்கு எப்படி சொல்கிறது, ஜப்பான்காரங்க, ஜப்பானீஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அவரோட ஸ்டைல் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து அவங்க வந்துட்டு நிறையா இமிட்டேட் பண்ணி, அவங்க நிறையா தமிழ் கற்றுக்கிட்டு, அங்கே வந்துட்டு நம்ம தமிழ் கல்ச்சரோட ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ரஜினிக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஃப்ரான்ஸில் நிறையா இருக்குது, யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, அங்கே சும்மா இது இருக்குது. ஸோ அதுதான், ஆ ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. ஸோ இப்போது வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா தளபதி படம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு ரஜினி படம் வேறு லெவலில் இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு நல்ல டேரக்டர், இது கொடுத்து கம்பேக் கொடுத்தாருனா மாசாக இருக்கும் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவ்வளோ இது, அவ்வளோ ஃப்ளாப்ஸ், அவ்வளோ இது. நான் உழைப்பாளி படம்லாம் பயங்கரமாக இருக்கும், ஃப்ளாப்பு தான் அது. அங்கேருந்து அப்படியே வந்து ஸ்லோவாக ஏறினது தான், இப்போ இவ்வளோ பெரிய இதாகி அவ்வளோ சீன்லாம் போடாமல் எவ்வளோ சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு சிம்பிள் மைண்டட் பர்சன் அப்படி இருக்கார், அந்த மாதிரி லிவிங் இருக்கணும். ஆமாம், அவர் அவ்வளோ பண்ணுறாரு, மெடிடேட் பண்ணுறாரு, ஒர்க் அவுட் பண்ணுறாரு, என்ன தான் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆமாம், ஆட்டிடியூடு அதுதான், அவரோட ஆட்டிடியூடு, அவரோட ஸ்டைல், அவர் டெடிக்கேஷன், ஆட்டிடியூட், அது அப்படியே ஊறிடுச்சு ப்ரோ அவருக்கு, பழகி பழகி அப்படியே வந்துருச்சு அவருக்கு. ஆமாம், ஒரு செகண்டு ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும் ஸ்க்ரீன் கிழிஞ்சிரும். எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, தளபதி முத்து, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்ஸ். என்ன லைக் எத்தனை டைம் போட்டாலும் திருப்பி பார்க்குற மாதிரி படையப்பாலாம் சான்ஸே இல்லை. அவர் அவர் எப்படின்னா அவர் கண்லேயே ஒரு தேஜஸ் இருக்கும், அவர் சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், அவ்வளோ மெடிடேட் பண்ணுறாரு, அந்த பாசிட்டிவிட்டி தான் அவரை இன்னும் இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ என்ன தான் முடிஞ்சதுனாலும் அவர் வந்து நான் பண்ணிப்பேன், கஷ்டப்பட்டு நான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதுதான், அவ்வளோதான் அவரோட சிம்பிளிசிட்டி. ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், சொட்டவள் தான் நான் சொட்டதா, அவ்வளோதான். அந்த மாதிரி அடுத்து வந்து தலை மட்டும் தான் வந்துருக்காரு ப்ரோ, தலை ஒருத்தர் தான் அப்படி திருப்பி வந்துருக்காரு. அந்த மாதிரி ரஜினி அவர் வந்து ரொம்ப பொறுமையான ஒரு ஆன்மீகவாதி, அவர் வந்து எதையும் உண்மையை தான் சொல்லுவார், உண்மையை சொல்லி எப்பவுமே வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு ரசிகரை வந்து பயன்படுத்த கிடையாது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நானும் முதல் ரஜினி ரசிகர் தான், அண்ணாமலை படம் இந்த தேட்டரில் தான் பார்த்து அவருடைய ரொம்ப ரசிகர் தான். என்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன தப்பாக நினைக்கக்கூடாது, நான் என்னுடைய மனசுகளுக்கே சொல்கிறேன், நான் மரணன்றது மனிதனுக்கு உண்மை தான், என்றைக்கெல்லாம் நாளைக்கு சாவதான் போகிறோம். இது வரும்போது மோதி பார்க்கணும், அரசியல்ன்றது அன்றைக்கி வரைக்கும் நாளைக்கு இல்லாமல் தான் போயிடுவாங்க. இன்றைக்கி நம்ம இருந்தோம்னாக்கா இன்றைக்கி நான் ஆட்டோ ஓட்டுற உதயசன் என் பேர், ஆட்டோ ஓட்டுறனாக்கா காலம்புள்ள உதயசன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னன்னாக்கா இப்படியே போயிடும், அதுக்கு நாளைக்கு அடுத்த தலைமுறை வந்து சொல்லணுன்னாக்கா அரசியல் முக்கியம், அரசியல் முக்கியம் அப்படின்னும்போது நம்ம வந்து எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி போய் நாளைக்கு போகிற கதை தானே இது, அதனால் இறங்கி பார்க்கலாம், தவறு கிடையாது. அவர் என்ன நினச்சான்னு தெரில, இருந்தாலும் எனக்கு அவர் மேலே ஒரு யாருன்னா சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும், நாலு பேர் நல்லது செய்யணும், மக்களை சமமாக கொண்டு வரணும், ஊழல் ஒரு அரசியல் அமைப்பு உருவாகணும், எல்லாரும் வந்து நினைக்க முடியாது. அவர் மனசில் என்ன நினைச்சாரு தெரியல, ஆனால் அவர் வருவார்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து. அவர் பெரும்பாலும் இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அவர் மூலமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாக்கா நம்ம நாலு பேர் இவங்க நல்லா செய்வாங்க எதிர்பார்க்க முடியாது. நம்ம சூப்பர் ஸ்டார்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இன்றைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் அவரை பீட் பண்ணிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஆக்டர் பிடிக்கும்னா அது அவராக மட்டும்தான் இருக்கும், இட்ஸ் மை ஃபேவரேட் ஆல்சோ. அவர் இந்த வயசுலேயுமே எங்கே தானங்க இருக்கார், அவருக்கு வித் மேக்கப்போட அவரை பார்த்தா எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்க யங் ஹீரோஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கார், அதனால தான் அவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார். அவர் மூவிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், சந்திரமுகி எனக்கு ரொம்ப பிடிக்கும், மை ஃபேவரேட். ராஜா கெட்டப்னு மட்டும் இல்லை, இவர் எல்லா ரோலுமே வந்து அவர் சூப்பராக தான் பண்ணுவார். இருந்தாலும் அந்த ரோல் வந்து நெயில்டு வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அவரோட ஜஸ்ட் லுக்கே போதும், அவர் ஸ்டைலே போதும், அவர் அது போதும், அவர் தான் சூப்பர் ஸ்டார்னா ஸ்டைல்னு சொல்கிறாங்கல்ல,
அது அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அது போதும் அவருக்கு. அவர் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அதனால தான் அவர் இன்றைக்கி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணிகிட்ருக்காரு. பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன், கண்டிப்பாக இதுவும் எங்களுக்கு பயங்கர ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆனால் ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு அப்பிலேருந்து பிடிக்கும் அவர் படங்கள் எல்லாமே. அவர் படம்னா சொல்லவே வேண்டாம், ரொம்ப வெயிட் பண்ணுவோம் அவர் படத்துக்காக. பிடிச்ச படம்னா நிறைய சொல்லலாம் சார், படையப்பா பிடிக்கும். இப்போது வேறு லெவல்னா அவர்லாம் நம்ம கூட நடிக்க முடியாதுண்ணா. இத்தனை வயசில் ஒரு கெத்தாக நடிகிறாருன்னா செம்ம டேலண்ட்ணா. அவர் மாரிலாம் இனிமேல் பிறந்து வரணும்ண்ணா, அதான் சொல்லணும். அல்டிமேட்ண்ணா, வேறு லெவல், யாருமே வராது. எனர்ஜி அவள் தான், ஸ்டைலு தான். சரி, போனாருன்னா வேறு லெவல்ண்ணா, படையப்பா வேறு லெவலு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது, நீங்கள் இப்போ இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் ஒரு எங்கான ஒரு நடிகர் கூட வந்து தலைவர் ஸ்டேட் மாரியே பண்ணவே முடியாது. இன்னமும் அவர் வந்து இப்போது நடிக்கிறதுலாம் வேறு லெவல்ண்ணா, கெத்துனா. அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாண்ணா, இப்படி 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 என்னா எப்படின்னா மேஜிக்ண்ணா அதெல்லாம். அது அவர் அவங்கவுங்களுக்கு ஒரு டேலண்ட்ண்ணா அது. அவர்லாம் வேறு லெவல்ண்ணா, நம்ம எதுவுமே குறைய சொல்ல முடியாதுண்ணா. ஒரு இந்த வயசுலேயும் ஒரு அண்ணா அவர் வயசில் இப்போ ஒன்றும் இல்லைண்ணா, அவர் வயசில் இப்போ இருக்கிறவங்கள போய் பாருங்களேன், முடியலன்னு பத்துருவாங்க. ஏன் நம்ம வயசு பசங்களே பாருங்கள், ஒரு லாஸ்ட் ஒரு இது கொஞ்ச நேரம் ஒரு நாலு படி ஏறி இறங்கடானா இறங்க மாட்டானோ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களாம் கேட்டால் லிஃப்ட்டு, லிஃப்ட்லேயே போகிறது லிஃப்ட்லேயே இறங்கணும் அந்த மாதிரி இறங்குவாங்க. ஆனால் அவர்லாம் பாருங்கள் இந்த வயசுலேயும் ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். அதனால் அந்த இடத்த இன்னமும் அந்த ஈக்குவல் பண்ணிகிட்டே வராரு பாருங்களேன். அதெல்லாம் அல்டிமேட்ண்ணா, சான்ஸே கிடையாது அவர் மேலாம் வர்றது. வேறு லெவலில் அதெல்லாம் எதிர்பார்ப்பாக இருக்கும். நாங்களாம் தலைவர் பத்துக்கு எதிர்பார்ப்பு வேறலாம். அவர் வந்து அப்படியே ஸ்டேஜில் அப்படியே இந்த ஸ்க்ரீனில் வந்த அவரோட மூஞ்சை காமிச்சாவே போதுண்ணா, வேறு லெவல். தலைவர்னா யாருக்கு தான் ப்ரோ பிடிக்காது? அவர் வேர்ல்டு வைடாக அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் இவ்வளோ நாள் சினிமாவில் நம்பர் ஒன்னாக இருக்கார். ஸோ நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து அவரோட பெரிய ஃபேன் ப்ரோ. அதனால் ரொம்ப பிடிக்கும் தலைவர்னா அவர். அதுதான் ப்ரோ, நம்ம வந்து அவருக்கு நம்ம நினச்சிட்ருக்கோம் அவர் வந்து பெரிய ஸ்டார், அவருக்கு என்ன இருக்குன்ட்டு. அதில் பின்னாடி இருக்க அந்த உழைப்பு, அந்த நேர்மை, அந்த அவர் உண்மையாக இருக்கிறது, அந்த ஒர்க் டெடிக்கேஷன், அதெல்லாம் இருக்கிறதுனால தான் ப்ரோ அவர் சூப்பர் ஸ்டார். இல்லைன்னா நம்ம அவ்வளோ தூரம் கொண்டாட மாட்டோம். வெறும் நம்ம படத்தில் மட்டும் பார்த்து கொண்டாட போதில். அவர் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு, எந்த அளவுக்கு அந்த ப்ரில்லியண்ட்டாக கதை செலக்ட் பண்ணுறாங்க, ஸ்டோரியிலேருந்து அந்த மக்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அது எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணுறதுனால தான் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. ஐயோ இல்லை ப்ரோ, நான் இந்த கமல் 60 அந்த ப்ரோக்ராம் அப்போ நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஸ்டேஜிலருந்து அந்த அவர் உட்கார இடத்துக்கு வந்தார் பாருங்க, அப்படி மின்னல் வேகத்தில் இப்படின்றதுக்குள்ளே சர்ற நடந்து போயிட்டார் ப்ரோ. என்னடா மனுஷன் இப்படி அவ்வளோ ஃபாஸ்ட், நீங்கள் ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் நடக்கிறார். இப்போ கேமராமேன்லாம் ஓடுறான், இவர் நடந்து போகிறாரு. அவரை பார்த்து தான் ப்ரோ நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து அந்த ரோல் மாடல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைல்ஸ்லாம் கூட இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஸ்டைல், அந்த ஃபைட்ஸு, அந்த காமெடி இருந்தால் கூட பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ அவருக்கு. அண்ணாத்துக்கா இப்போ இமான் சார்கிட்ட போய் ஃபஸ்ட் சிங்கிள் எப்போ வரும்னு கேட்கலாம். படத்தை தவிர நீங்கள் அவரை வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா இவரா ரஜினி அப்படி இருப்பார். ஆனால் அதுதான் ப்ரோ, நம்ம என்ன எல்லாமே மனுஷன்தான், ரொம்ப அந்த கிரீடியத்தை வந்து தலையில் வச்சுக்காமல் இருக்கா பார்த்தீங்களா. அதனால தான் ப்ரோ சூப்பர் ஸ்டார். அவரோட ஆக்டிங் தான் ப்ரோ காரணமாக இருக்கும். அவர் ஸ்டைல் வேறு, அவர் அந்த காலத்துலேயே அந்த ஸ்டைல்லாம் மெயின்டைன் பண்ணவர். அவர் சொல்ல வேணும் அப்படின்னு தான் செய்வார். அதான் ப்ரோ அந்த காலத்து ஆக்டிங்கே அப்படி தானே ப்ரோ. அவர் ஸ்டைலுக்கே இன்னும் அந்த காசில் நிற்கிது. இப்போ வந்து தர்பார் படத்துலலாம் ஆக்டிங் வேறு லெவலு, அந்த ஃபைட் சீன்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் நிற்க தான் செய்வார். இதுக்கு மேலே போனாலும் நிற்க தான் செய்வார் அவர். அவர் அந்த கண்ணாடியை தூக்கி மாட்டுறது, அந்த துண்டு போடுறது, அந்த படையப்பா படத்தில் எழுத்து விடுறது, அந்த ஊஞ்சல் எழுத்து விடுறது, அப்புறம் அந்த சிகரெட்டை வாயில் வைக்கிறது, அது எல்லாமே ஸ்டைல் தான். அதான் அவர் இன்னும் தூக்கி வச்சுருக்கிறது. அவரெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க வேண்டியது. அவள் கர்நாடகாவில் அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் அவ்வளோ இது கஷ்டப்பட்டுட்டு தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடச்சதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஃபஸ்ட்டு பஸ் கண்டக்டராக பெங்களூரில் இருந்தார். அப்புறம் சென்னைக்கு வந்தார். சென்னை வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரானது ரொம்ப பெரிய விஷயம். அது போக இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் இப்போ படம் நடிக்கிறாரு. அது போக பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அந்த சிகரெட் போடுற ஸ்டைலும் அந்த கண்ணாடி மாத்திர ஸ்டைலும் வேற லெவலில். அது போக காலால் பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட் வித் பிளாக் ஜீப்பு வித் ஒயிட் பியர்டு, ஒயிட் அண்ட் சால்ட் பேப்பர் பியர்டு. அல்டிமேட்டாக இருக்கும் வந்து அது இறங்குற சீன்லாம். அந்த கல் அந்த காலா படமே நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு அந்த சீன்காக மட்டும் அந்த ரெயின் ஷார்ட் சீனில் மாசாக இருப்பார். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அது இன்னொரு ஜானர்லேயே வர இருக்குது. ஸோ பார்ப்போம், பேட்டை மாதிரி இருக்குமா இல்லை பேட்டை விட பயங்கரமாக இருக்குமான்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணோட நல்லா இருக்கும் ப்ரோ. அவரோட அவரோட டைலாக்லேயே இன்னொன்று என்னென்னா இது காலாக்கு இல்லான்னுவார். அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும்.
என்ன என்ன சொல்லல, சில கதைகளை எடுத்தா உண்மையா எடுப்பாரு அவரு, சில கதை கொஞ்சம் விரிவாக இருக்கணும், நல்லாவும் இருக்கும் ப்ரோ சொல்றதெல்லாம். ஆனா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா கருப்பு தான், பட் ஆனா அதே டைலாக் தான், கருப்பு உழைப்பின் வண்ணம்னு வரல, அதே மாதிரிதான் ப்ரோ. அது வேற என்ன சொல்றதுல அவ்வளோலாம் கிடையாது, அவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லினே போலாம் ப்ரோ. பெரிய விஷயம் தான் ப்ரோ, இவ்வளோ இவ்வளோ வயசாகும், பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு ஈக்குவல் கொடுத்து நடிக்கிறாருல்ல, டூ டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர்ஸ் பேக் இது கொடுத்தாலும் அதனால படம் நடிக்கிறாருல்ல, அதுவே பெரிய சக்ஸஸ் தான் ப்ரோ. அதெல்லாம் வந்தாலும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸில் கூட நிற்கிறாரு, ஆனால் அப்போ கூட வெயிட்டு தான் ப்ரோ அவர்.